இந்தியாவில் பச்சை மற்றும் ஆரஞ்சு மண்டலங்கள்ல ஆன்லைன் மூலம் எல்லா பொருட்களையும் விற்பனை செய்யலான மத்திய அரசு சார்பா அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கு. அதே நேரம் பச்சை மண்டல பகுதிகளில் மட்டும் மதுபான கடை மற்றும் பான் மசாலா கடைகள் இயங்குவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கு. நாடு முழுவதும் ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டு இருக்கு. கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்திருக்கும் இந்த நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. மே 18 வரைக்கும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு இருக்கு. இந்தியாவின் பச்சை மற்றும் ஆரஞ்சு மண்டலங்கள்ல ஆன்லைன் மூலம் எல்லா பொருட்களையும் விற்பனை செய்யலான்னு மத்திய அரசு சார்பா அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கு. இதன் மூலம் அமேசான், பிளிப்கார்ட் ஆகிய நிறுவனங்கள் ஆன்லைன் மூலமா எல்லா பொருட்களையும் விற்பனை செய்யலாம். இதனால பச்சை மற்றும் ஆரஞ்சு மண்டலங்கள்ல அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத மற்ற பொருட்களையும் ஆர்டர் செய்ய முடியும். மேலும் ஆரஞ்சு மண்டல பகுதிகளில் ஒரு பயணியுடன் கேப் உள்ளிட்ட வாகனங்களை இயக்குவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டே இருக்கு. அதே நேரமா மது பிரியர்களுக்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டே இருக்கு. அந்த வகையில பச்சை மண்டலத்துல பெரும்பாலான செயல்பாடுகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கு. அதுல மதுபான கடைகள், பான் மசாலா கடைகள் செயல்படுவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டே இருக்கு. அந்தந்த கடைகள்ல 6 அடி இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். ஒரே நேரத்துல கடைகள்ல 5 பேர் மட்டுமே இருக்க வேண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கு. மேலும் பச்சை மண்டலத்துல பேருந்துகள் 50% பயணிகளுடன் இயங்குவதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும்தான் பச்சை மண்டலமா குறிக்கப்பட்டு இருக்கு. இதனால தமிழ்நாட்டுல அந்த மாவட்டத்துல மட்டுமே மது கடைகளை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது.